பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவ சொன்னாலும் அதே பதில் தான். நான் தனமும் அப்பாவை கூப்பிடுறேன். இல்ல இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே, மனசு நல்லா இல்ல பவி. சில விஷயங்களெல்லாம் நான் வெளிப்படையா பேசணும், பேசலன்னா நான் செத்துருவேன். ஆதி, ப்ளீஸ் வா. நீ சும்மா இரு பவி. கொஞ்ச நேரம் தானே, ஜானு எந்திரிக்கிறதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம். இப்ப சரிதான சங்கவி? ஆதிக்கு அந்த மீட்டிங் ரொம்ப முக்கியம். அங்க போனதுக்கு அப்புறம் நீ ரொம்ப நேரம் ஆக்கிட கூடாது. சரி, பயப்படாதீங்க சீதாமா, பத்திரமா கொண்டு வந்து விட்டுறேன். அது சரி, பவி எப்படி குழந்தைய விட்டுட்டு உன் கூட வருவா? என்ன சீதாமா இப்படி சொல்றீங்க? வீட்டுல எத்தனை பெரியவங்க இருக்கீங்க, ஒரு மணி நேரம் குழந்தைய பாத்துக்க மாட்டீங்களா? நான் பவி கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் சீதாமா, ப்ளீஸ் சீதாமா. பவி, நீ குழந்தைய கொடு. பாத்து இந்தாங்க சீதாமா, வச்சுக்கோங்க. சரி, நான் போய் பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். வண்டி கிளம்பிச்சு. ஹலோ ஹலோ தலைவா, நீங்க சொன்ன அடுத்த செகண்ட்ல இருந்தே அந்த வீட்டை வாஷ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்பதான் அந்த பொண்ணு கார்ல வெளியில போறான். இந்த பாரு, விட்டுறாத. இப்படி ஒரு சான்ஸ் எப்பவுமே கிடைக்காது. வேலையை முடிச்சுட்டு தான் நீ எனக்கு அடுத்து போன் பண்ணும். அந்த பொண்ணு இப்பதான் வெளியில வந்துச்சு, ஆனா கூட ரெண்டு பேர் இருக்காங்க. தாடி வச்சு ஒரு பையன் இருக்கானா? ஆமா தலைவா. அது அந்த பையன் மேல ஒரு சின்ன கீரல் கூட விழக்கூடாது. பாத்துக்க, வேற யாருக்கு என்ன வேணா நடந்தாலும் பரவாயில்ல, முதல்ல அந்த பவித்ரா கதையை முடிக்கிற, அவ்வளவுதான். நீங்க சொன்ன மாதிரி வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்து போன் பண்ணுவேன். வைக்கிறேன் தலைவா. சரி. டேய் போடா, அந்த கார் தான்டா. Thank you. என்னடா, ஏதோ பிடிக்காதவங்க வீட்டுக்கு வந்த மாதிரி முழிக்கிற. இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல, வெளியே வந்த உடனே சந்தோஷமா இருக்க வேண்டாமா? முன்னெல்லாம் மூணு பேரும் அடிக்கடி சேர்ந்து இப்படி ஊர சுத்துவோம், அப்புறம் போய் சீதாமா கிட்ட திட்டு வாங்குவோம். அதெல்லாம் ஒரு காலம். அப்படியெல்லாம் நம்ம மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல. என்ன அப்படி ரெண்டு பேரும் என்னையே பாக்குறீங்க? எனக்குதான் அப்படி தோணுதோ. ரீசெண்டா நம்ம வந்திருக்குமா என்ன? ஆமா வந்திருக்கோம். சரி, அதை விட, என்ன சாப்பிடலாம்? எதுனாலும் ஓகே, நீ ஆர்டர் பண்ணு. உனக்கு ஆதி? எனக்கும் எதுனாலும் ஓகே. என்னடா இது, ஏன் இப்படி மாறிட்ட?
வெளிய கூட்டிட்டு போய் அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படி இப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுவ. என்னடா ஆச்சு இப்போ? சாமியார் மூடுக்கு போயிட்ட? பவி கூட எப்பவுமே இப்படிதான் அமைதியா இருப்பா, ஆனா நீ எப்போத்துல இருந்து இப்படி மாறிட்டேன்னு எனக்கு தெரியல ஆதி. நான் என்ன கேட்டாலும் இப்படிதான் பதில் சொல்லாம இருக்க ஆதி, எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? வெயிட்டர். மேடம், ஒரு பொமோகிரானேட் ஜூஸ் உங்களுக்கு. மூணு பொமோகிரானேட், ஒன் ஐஸ் இல்லாம. ஓகே மேடம். நான் ஏன் இங்க உங்களை கூட்டிட்டு வந்தேன்னு நீங்களே கேப்பீங்கன்னு நினைச்சேன். நீயே சொல்லு. எனக்கு இப்பெல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கு. திடீர்னு எல்லாருமே புதுசா பிஹேவ் பண்றீங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிலாம் இல்ல, நீ வீணா நிறைய யோசிக்காத. அப்படிலாம் நான் ஓவர் திங்க் பண்ணல. எனக்கே உள்ளுக்குள்ள நீங்க எல்லாருமே என்ன வெறுக்கிற மாதிரியும் கடமைக்கு பேசிக்கிற மாதிரியும் தோணுது. நான் கேக்குறதுக்கு உண்மையை மட்டும் சொல்வீங்களா? இப்ப கூட பாருங்க, சரின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கேளு, என்கிட்ட நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து எதையும் மறைக்கிறீங்க. இல்ல, நான் நினைக்கிறது உண்மைதானே? உனக்கு யார் அப்படி சொன்னாங்க? நீ அப்படி நினைக்கிற ஆதி, நீ முன்ன மாதிரி என்கிட்ட அன்பா இருக்கிறது இல்ல, கிண்டல் பண்ண மாட்டேங்கிற, ஏன் பேச கூட அவ்வளோ யோசிக்கிற, ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ற. நீ மட்டும் இல்ல, பவி, அங்கிள், சீதாமா, பாட்டி, தாத்தா எல்லாருமே என்னை கொஞ்சம் தள்ளி வச்சுதான் பாக்குறீங்க. அப்படிலாம் இல்ல, நீ என்னைக்குமே எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். சமாளிக்காத பவி. நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட தலையில அடிபடுறதுக்கு முன்னாடி என்னமோ நடந்திருக்கு. அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறீங்க, அதனால என்னை விட்டு தள்ளி தள்ளி போறீங்க, மென்னு மென்னு பேசுறீங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, வலிக்குது. ப்ளீஸ், தயவு செஞ்சு அப்படி என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க, எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. சங்கவி, ரிலாக்ஸ், நீ தேவையில்லாம எதையும் போட்டு குழப்பிக்காத. இல்ல பவி, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சே ஆகணும். சங்கவி, என்ன நடந்துச்சுன்னா? ஆதி, நீ சும்மா இரு. இந்த பாரு, உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்ல, ஆனா நீதான் எப்படி தாங்கிக்குவன்னு தெரியல, அதான் பவி யோசிக்கிறா. தாங்க முடியாதுன்னு என்ன இருக்கா ஆதி? நீங்களாம் விலகி இருக்கிற வழியவே தாங்கிக்கலையா? நீ என்ன சொல்ல போறன்னு தெரிஞ்சாதானே தாங்க முடியுமா இல்லையான்னு தெரியும். சொல்லு.